நாங்க ஆண்ட சாதி பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்களே. நீ குல சத்திரியங்கிற சொல்லியே தமிழுக்கு தொடர்பு இல்லாதது. சாதி பேரெல்லாம் பின்னாடி போட்டுக்கோங்க, அப்பெல்லாம் தான் நீங்களாம் யாரும் தமிழர்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றவங்களுக்குலாம் நீங்க தான் சொல்லுவீங்க சொல்றாங்க. ஆனா அதை நான் ஏற்றுக்கொள்ளல. அது தவறுதான் சொல்றீங்க. தவறுதான். நாம சாதி கட்டமைப்பை விட்டு வெளியில வரணுங்கிறது தான் நம்முடைய அடிப்படை நோக்கமா இருக்கு. ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பேசுகிற மொழிகளில் நம்ம மதுரைக்காரவங்க தமிழ் பேசிக்கிற மாதிரி இருக்குங்கன்னாரு. தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது. சைனாவில் 100 கோடி மக்கள் பேசுறதுனால அந்த மொழி அடிப்படையில் அவனுக்கு அந்த நாட்டு பற்று வருது. தமிழ்நாட்டை தமிழன் ஆள முடியல, வேற்று மாநிலத்தவங்க தான் வந்து ஆள்றாங்கன்னா தமிழை போய் மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக முடியுமா? இப்போ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய குமரி கண்டத்தினுடைய அந்த எழுத்து வடிவம் எப்படி இருந்திருக்கும் என்று கிடைக்கக்கூடிய ஒரே சான்று எங்கே கிடைக்கிதுன்னா சிந்து வெளியில் தான் கிடைக்குது. தெற்க கால நீட்டி படுக்கும்போது அது நம்முடைய முன்னோர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அவமரியாதைன்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டிருக்காங்கன்னா அதை பார்க்குறப்பெல்லாம் ஆழி பேரணியில் நம்முடைய முன்னோர்கள் செத்து போனாங்க அழுகி போனாங்கன்னு அந்த வீட்டில் இருக்கவங்க நினைக்கணும். கற்றாழை என்பதற்கு இன்னொரு பேர் சோத்து கற்றாழை. என்ன பேர்? கற்றாழை சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம தமிழர்கள். மகாபாரதம் வட இந்தியாவில் நடந்ததற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கலங்க. இப்போ இவ்வளவு பேரும் அங்கே புதைச்சிருக்காங்கன்னா அந்த போரில் செத்தவனா ஏன் இருக்கக்கூடாது? மகாபாரத போர் தமிழ்நாட்டில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னுமே தமிழனுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவன் பிறக்க போறதில்ல. எங்கே பிறந்திருக்கான்? தமிழ்நாட்டில் இருக்கான். இப்போவும் சில பேர் யோ நீ தாழ்த்தப்பட்ட சாதி இல்லையா, நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை சாமி, நீங்கள்லாம் பெரியவங்க, நாங்கள் எங்கள் காலத்துலேருந்து நாங்கள் அப்படி தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இனிமேல் அந்த அடிமை மண்ணில் தான் இருக்கிறாங்க. அந்த மனநிலை மாற மாட்டேங்குது. இல்லையான்னு சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். நீங்கள் சொல்கிற ஒரு பக்கமும் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் அந்த இடைநிலை சாதிகள் இருக்கவங்கள வந்து நாங்கள்லாம் ஆண்ட சாதி, நாங்கள் ஆண்ட சாதி பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்களே. இந்த சாதி பிரிவினையெல்லாம் உருவாக்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பயம் வந்துட்டுது. ஒரு கால நம்முடைய சக்திகளை எல்லாம் மீறி இவன் ஒன்றாகி சேர்ந்து நம்மளை எதுக்க ஆரம்பிச்சுட்டான்னா என்ன பண்ணுறது? நாம பிரித்து தான் வச்சுருக்கிறோம், மீறி ஒன்றா சேர்ந்துட்டான்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு அச்ச உணர்வு அவனுக்கு வந்தது. அதனால தான் அவன் என்ன பண்ணான், இந்த தமிழ்ச்சாதிகள்லையே அன்னைக்கு வாய்ப்பு வசத்தோட நிலபலத்தோட வீடு வாசலோடு இருந்தவன் இந்த புள்ளமாறு வேளாளர் குலம்தான். அந்த வேளாளர் குலத்தை இவன் என்ன சொன்னான், நீங்கள் தான் சத்சூத்திரர்னா அவங்களுக்கு பேர் பட்டம். சர்சூத்திரர்கள் சத்சூத்திரர்னா சூத்திரனில் உயர்ந்தவன் அர்த்தம். இது எதோ கேம்பிரிட்ஜில் கொடுத்த பட்டம் மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க. ஆனால் அவங்க சூத்திரர்கள் தான். நாங்கள்லாம் ஆண்ட சாதி, நாங்கள் ஆண்ட சாதி பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்களே. இப்போ வடக்கை தான் சத்திரியன் வைசியன்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வைசியனும் கிடையாது, சத்திரியனும் கிடையாது. அவங்களுக்கு சத் சூத்திரர்னு ஒரு பட்டம் கொடுத்ததில் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே தமிழ்நாட்டில் இப்போ மனநிலை எப்படி இருக்குன்னா, நமக்கு கீழே ஏதாவது ஒரு சாதி ரெண்டு சாதி இருக்கணும், அவனை விட நம்ம பெரிய சாதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துட்டுது. இப்போ இவங்களை சத் சூத்திரர்னு சொன்னால் சத் சூத்திரங்கிறதே நம்ம சொல்லல, அது வேற. ஓகே. தேவேந்திர உல வேளாளர்னு இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல பல்லர்கள், அவங்க தொல் தமிழ் குடியவங்க. பழைய தமிழ் குடி தான் பாண்டிய மரபு. அது இன்னைக்கு அது எப்படி எப்படியோ போயிட்டுது, அதனுடைய போக்கு வேற மாதிரி வந்துட்டுது. பழமையான தமிழ் குடி அது. அந்த தமிழ் குடியை வந்து நீங்கள்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள்னு சொல்லி வச்சாங்க. நீங்கள்லாம் தேவேந்திர குலம், இந்திரன் குலம்னு அவங்களுக்கு சொல்லி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு மனசு ஒரு நிறைவாக இருக்கட்டும்னா, இந்திரன் தமிழ் கடவுளாங்கிறது வேற ஒரு செய்தி. சரி, இப்போ அவங்களுக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க. இந்த வன்னியர்கள் இவங்க கொஞ்சம் போர்க்குணம் மிக்கவர்கள் இருந்த ஆளுங்க. இவன் நம்மள்கிட்ட எதிர்த்து சண்டைக்கு வந்துட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு, நீங்கள்லாம் சத்திரிய மரபில் சேர்ந்தவங்க, வன்னியகுல சத்திரியர்கள் நீங்கள்லாம் நெருப்பில் இருந்து பிறந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. சரி, இப்போவும் பாருங்கள், நாங்கள்லாம் வன்னியகுல சத்திரியருங்கிறாங்க. வன்னியகுல சத்திரியருங்கிற சொல்லியே தமிழுக்கு தொடர்பு இல்லாதது. நான் பிராமணன் வந்து தலையிலேருந்து பிறந்தான், சூத்திரங்காலில் பிறந்தான்னு சொல்கிறான்.
இவங்களை வந்து அக்கினியிலேருந்து பிறந்தான்னு வந்தோம்னா நாங்கள் தூய்மையான பிறப்புக்காரவங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அது ஒன்று. சரி, இன்னும் ஒரு குலத்தை வந்து வெள்ளி பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குது, வெண்மையாக இருக்குது, நீங்கள்லாம் பார்க்கவ குலம். இப்படி ஒரு ஒரு சாதிக்கும் அவன் வந்து தனித்தனியாக அடைமொழியை கொடுத்து, அதாவது பிராமணர்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணவும் பிராமணன். இப்போ இதை சொன்னதை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் இந்த பட்ட பேரெல்லாம் உடம்புட்டங்கிறாங்க, சாதி ஒட்டு பேர்களை. இந்த பட்ட பேரை ஒன்று தமிழே இதை வச்சுக்க அண்ணா, அதுவும் இல்லை, எல்லாமே சமஸ்கிருத பேர். இப்படி தமிழர்களை வந்து எந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த கதவுகளையெல்லாம் மூடி தமிழர்களை இன்னும் அறியாமையிலும் கல்வி அறிவு இல்லாமலும் வளர்த்துருக்காங்க. சரி, இப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் கல்வி அறிவு பெற்று வந்திருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த சாதிய அடுக்குகளிலிருந்து அழுக்குகளிலிருந்து எப்படி தமிழர்கள் மீளணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு எல்லா சாதி கட்டமைப்பிலிருந்தும் படித்த இளைஞர்கள் சிந்தனையாளர்கள் வந்துட்டாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க? அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வந்து சாதி பேரை சொல்லி ஐயா நான்லாம் உங்கள் சமூகம்தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க, நாமெல்லாம் தமிழ் சமூகம், நம்மளுக்குள்ளே அந்த பிரிவினையெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. எனக்கு தெரியும், மகிழ்ச்சி. அதாவது இவங்கெல்லாம் இந்த ஊடகத்தில் வரமாட்டேங்கிறாங்க, ஏன்னா இந்த ஊடகத்துக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்றதில்லை அவங்க, ஏன்னா இவன் வேறு கருத்து பேசுகிறாங்கிறதுனால அவர்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்றாங்க. இப்போ சாதி பேரெல்லாம் பின்னாடி போட்டுக்கோங்க, அப்போல்லாம் தான் நீங்கள்லாம் யார் தமிழர்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறவங்களுக்குலாம் நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்க. பெரியார் என்ன சொன்னார், நான் ஜாதியை ஒழிக்கிறேன்னார். இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு முதல் படி வந்து உங்கள் பேர் கூட அந்த ஜாதி பேரை போட்டுக்காதீங்க, இது வந்து சாதி வளர்க்குற மாதிரி வந்துடும், அப்போ அந்த மனநிலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிற கருத்தில் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாதி பேரை போடாதனால இவன் தமிழனா, இவன் தெலுங்கனா, இவன் கன்னடத்துக்காரனா, இவன் மலையாளிகாரன்னு தெரியல. அதனால தான் சில உணர்ச்சி வசப்பட்ட தமிழ் உணர்வாளர்கள் சாதி பேரை போட்டுக்குங்க ஐயா, இப்போ ஒருத்தன் போட்டு பிரபாகர் ரெட்டின்னு போட்டுக்கிட்டான்னா இவன் தெலுங்கன்னு சொல்லிக்கலாம், ஒன்றுமே பேரே போடலன்னா இவன் நம்ம ஆள் இல்லைன்னு சொல்லிவிடலாம். இந்த உணர்வில் தான் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் சிலர் இந்த மாதிரி கருத்தை முன்வைக்கிறாங்க. நாம் சாதி கட்டமைப்பை விட்டு வெளியில் வரணுங்கிறது தான் நம்முடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது. ஏன்னா நீங்களே இப்போ நம்ம பேசும்போதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, நம்மள்கிட்ட சாதி கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லும்போது இடையில் வந்த சாதி எதுக்கு போடணும்னு பாரதியார் முதற்கொண்டு பாரதிதாசன் முதற்கொண்டு சொல்லும்போது அதை விளக்கி இல்லாமல் உங்களுக்கு தான் தாய்மொழி தெரியுது இல்லையா, முள்ள முள்ளால் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளல, அது தவறு தான் சொல்கிறீங்க. தவறு தான், சாதி பேரை வந்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயன்படுத்துறது தவறு. நிச்சயமா, நாம தமிழருங்கிற அடிப்படையில் தான் ஒன்றாகணுமே தவிர சாதிகளின் அடிப்படையில் போனால் இன்னுமே முரண்பாடுகளை வளர்க்குங்கிறது ஏற்றுக்கிறீங்க? அதாவது அந்த சாதி கட்டமைப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு, இவங்க நினைக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள சில தலைவர்கள் வந்து அந்த சாதி கட்சி தலைவர்கள் இந்த சாதி கட்டமைப்பு மாறக்கூடாதுங்கிற முயற்சியில் இருக்காங்க அவங்க, அப்போ தான் அவங்க இயக்கங்கள் நடத்த முடியும். இன்றைக்கி தடையாக இருக்கிறது இந்த சாதி, இப்போ தென் மாவட்டங்களில் கலவரம், வட மாவட்டங்களில் கலவரம்னு பார்த்திங்கன்னா பொதுமக்கள் இந்த சாதித்தையில் சேர்ந்தவங்கள்லாம் யாரும் அதில் தொடர்பு இல்லை. இந்த சாதிய கட்சிகள், சாதிய அரசியல் கட்சிகள் தான் அதில் தொடர்பில் இருக்காங்க. அதனால் இது வந்து தமிழர்களுக்கு புரியுது, ஆனால் அவர்களை அதை செயல்படுத்துறதுக்கான பணபலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை. இதெல்லாம் இருக்கிறவங்க சாதி கட்சி நடத்துகிறாங்க, அவங்க இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து எந்த சர்வாதிகாரமோ எந்த அநீதியும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பிறகு நீட்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக அதனுடைய நிலை மாறும். ஐயப்பா சிலமா, நீங்கள் உங்களுடைய குமரிக்கண்டம் புத்தகத்திலேருந்து நாம் படிக்கும்போது சில முக்கியமான விஷயங்களை நான் பார்க்க நேரிட்டுச்சு. இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கார்பன்டாரியன் அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள்கிட்ட வந்து இன்னுமே வந்து அத்தை மகளை மணக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்கள்ட்ட நம்மள்ட்ட எப்படி வளரி இருக்கோ
அவங்கக்கிட்ட வந்து பூமராங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் நீங்கள் தமிழர்களுடைய மானுட பரவலை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் தொடங்கும் போது எப்படி அந்த மானுட பரவல் இருக்குது? இப்போது ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்க, இந்த யானையை பார்த்த குருடர்கள் கதைன்னு ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது அங்கே இது அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, காலை பார்த்தா தூணு, காதை பார்த்தா முற மாதிரி இருந்துச்சு. இந்த அளவில் இப்போ நம்முடைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, உலகம் முழுவதும் தமிழர்களுடைய புலம்பெயர்தல் இருந்தது. சரி, அது எதற்காக இருந்தது, ஏன் அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள், இதற்கான காரணங்களை எல்லாம் நான் அந்த குமரிக்கண்டம் நூலில் எழுதி சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பேசுகிற மொழிகளில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயிட்டு வந்தவர் சொன்னார், அவர் ஒரு 10-20 அடி தொலைவில் இருந்து அவங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்டோம்னா நம்ம மதுரைக்காரவங்க தமிழ் பேசிக்கிற மாதிரி இருக்குங்கன்னாரு. மதுரைக்காரங்க பேச தமிழ் மாதிரி இருக்குது ஆஸ்திரேலியாவில் பழங்குடி பேசுகிறது. அந்த அந்த ஒலி அப்படி இருக்குங்கிறாரு, அந்த ஸ்டைல் அப்படி இருக்குங்கிறாரு. இப்போ ஆஸ்திரேலிய பழங்குடியில் ஏராளமான தமிழ் சொற்கள் இருக்குது. இப்போ இந்த அத்தை மகளை மணக்கிறது, மாமன் மகளை மணக்கிறதுலாம் வந்து தமிழருடைய பண்பாடு தான். ஆமாம். இப்போ இந்த அபாரிஜன்ஸ்னு அவங்கள சொல்கிறாங்க, இவங்கள்லாம் அந்த குமரிக்கண்டத்துலேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான். இவங்க மட்டும் இல்லை, ஜப்பானில் இருக்காங்க, கொரியாவில் இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்காங்க, அலாஸ்காவில் இருக்காங்க. எஸ்கிமோக்களுடைய மொழியிலேயே தமிழினுடைய தாக்கம் இருக்குது. உலக மொழிகள் எல்லாத்துலேயுமே தமிழினுடைய தாக்கம் இருக்குது. இப்போ பாவாணர் என்ன சொன்னார், தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறதுன்னு சொன்னார். இப்போ வர்ற ஆய்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்கு இன்னும் மேலே போய் தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது. இப்போ இன்றைக்கு வந்து மேற்கே பரவின தமிழ் சுமேரியம் பாபிலோனியம் எபிரேயம் வழியாக கிரேக்க மொழிக்கு போகுது. கிரேக்க மொழியிலேருந்து லத்தீன் மொழி பிறக்குது. லத்தீன் மொழியிலேருந்து ஜெர்மனி, பழைய ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு இதெல்லாம் பிறக்குது. அதிலேருந்து ஆங்கிலம் வருது. இந்த ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸு, ஸ்பானிஷு இதெல்லாம் லத்தீன் மொழியினுடைய குழந்தைகள். இன்றைக்கி வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ரெண்டும் பார்த்திங்கன்னா, ஒன்று தென் அமெரிக்காவில் ஸ்பானிஷ் பேசுவான், வட அமெரிக்காவில் இங்கிலீஷ் பேசுகிறான். ஐரோப்பா முழுதும் ஐரோப்பிய மொழிகள். இதில் மொழி மாறுபட்டு இருக்கிற ஒரே நாடு சைனா. மாண்ட்ரின் மொழி பேசுகிறாங்க, மாண்ட்ரின் மொழி பேசுகிறாங்க. இவ்வளவு பெரிய நாடு சிதறண்டு போகாமல் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 கோடி மக்கள் அந்த ஒரு மொழியை பேசுகிறான். ஆமாம், உலகம் முழுக்க அதிக மக்கள் பேசுகிற மொழி அதுதான் இன்னைக்கு. சைனாவில் 100 கோடி மக்கள் பேசுகிறதுனால அந்த மொழி அடிப்படையில் அவனுக்கு அந்த நாட்டு பற்று வருது. அதனால்தான் இந்த சீனா இன்னும் பிளவுபடாமல் சிதறப்படாமல் இருக்கு, வல்லரசா இருக்கு. இங்கே 92 மொழியை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒருமைப்பாடுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன நாடு, இது எப்படி போக போகுது? நீங்கள் எல்லா அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் சரியான அந்த அடிப்படையில் ஒரு நிதி கொடுக்கறது, அதை வளர்க்கறது, அந்த மொழி நடைமுறை இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா மொழியும் வளரும். தமிழ் உள்பட நான் ஒரு மொழி ரெண்டு மொழி தான் வளர்ப்பேன், அதுக்கெல்லாம் பணம் ஓன் பணத்தை எடுத்துக்குவேன், ஓன் வரியை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம்? இது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தாங்க இந்த மாதிரி நிலைமையெல்லாம் போகும். மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக ஆட்சி செய்பவர்களுடைய காலம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. புரியுது. இப்போ 100 ஆண்டு கால தமிழருடைய வரலாற்றில் ஒரு 2-3 பேர் தான் தமிழர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. 100 வருஷத்தில் ஒரு 2-3 பேர் தான் முதலமைச்சர்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்கேயாவது வேறு மாநிலத்தில் இருக்கா? தமிழ்நாட்டை தமிழன் ஆள முடியல, வேற்று மாநிலத்தவங்க தான் வந்து ஆடுறாங்கன்னா தமிழை போய் மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக முடியுமா? இந்த அவலம் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கே இருக்குது? இந்த அவலம் நீடிக்கணும்னே தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை விரும்புகிறான், அப்போ தான் அவங்க வந்து பதவியில் இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால் பாரதிதாசன் சொன்னது போல், தமிழாய்ந்த தமிழன் ஒருத்தன் தமிழகத்தை ஆளணும், தமிழாய்ந்த தமிழகன் ஆளுங்க. தமிழ் பேசுகிறவங்கலாம் தமிழன் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் தமிழ் பேசுகிறான்? எடப்பாடி பழனிசாமி ஐயா தமிழர் தான், ஓ பன்னீர்செல்வம் ஐயா தமிழர்கள் தான்,
இது எப்போ அத்தி பூத்தாப்புல இவங்க காமராஜருக்கு அப்புறம் வந்திருக்காங்க. இது ஒன்று தான் நமக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அவங்க நடவடிக்கைகள் அந்த மாதிரி இல்லை. தமிழனாக இருந்தால் மட்டும் போதாது, தமிழ் உணர்வு இருக்கணும். தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கிறவரை இது பாரத நாகரிகம்னு சொல்கிறாரு இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றதுன்னு நமக்கு தெரியல. இப்போ அதே மாதிரி நீங்கள் நான் ஒரு வெகு நாட்களாக கேட்க நினச்சிக்கல் வந்து இந்த குமரி கண்ட கோட்பாடு தான். இப்போ இந்த குமரி கண்டத்திலிருந்து மானுட பரவல் வந்து உலகம் முழுக்க போச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பல ஆய்வுகளை முன் வச்சுருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கீழடியில் கிடச்சிருக்கிற ஒரு எழுத்து வடிவம் வந்து ரொம்ப ஆதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடச்சிருக்கு, குவிரன் அந்த மாதிரி வார்த்தை கிடச்சிருக்கு, ஒரு மாதிரியான ஒரு எழுத்து வடிவமாக இருக்குது. இப்போ நீங்கள் குமரி கண்டத்திலேருந்து ஆய்வு பண்ணதுனால என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அந்த காலத்தில் எழுத்து வடிவம் எப்படி இருந்திருக்கும் அல்லது எப்படி இருந்துச்சு உங்கள் ஆய்வின் அடிப்படையில். இப்போ குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்காமேஷ் அப்படின்னு ஒரு கதை இருக்குது சுமேர நாகரியத்தில். கீழ்காமேஷ்னு ஒரு கதை இருக்குது, ரெண்டு சிங்கங்களை பிடிச்ச மாதிரி ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னு. ஆனால் இதே போல் இரண்டு புலிகளை வச்சுட்டு நிற்பது போல் சிந்துவெளியில் ஒரு நாணயம் கிடச்சிருக்கு. அந்த விஷயத்தை பற்றி அங்கே இலக்கிய ஆய்வுகள் இல்லை, ஆனால் தமிழகத்தில் இருந்து அதை பற்றின ஐராவத மகாதேவன் இருங்கோவேலியுடைய முன்னோர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் புலிகடி மால் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற விஷயங்களுக்கு இங்கே ஆதாரம் கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒப்பிடும்போது குமரி கண்ட எழுத்து இதனுடைய மொழி பரவல் மானுட பரவல் எப்படி இருந்துச்சு? நீங்கள் குமரி கண்டம் வந்து கிமு 18,000-12,000 ஆண்டுகளில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவில் தான் அழிஞ்சு போகுது. இப்போ கால நிர்ணயம் எல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கு. இரணார் அகப்பொருள் சொல்கிறது குமரி கண்டம் வெள்ளத்தில் அழிஞ்சது, ஆழிப்பேரல் கடல்கோளில் போச்சு சொன்னாங்களே தவிர, இப்போ அந்த ஆழிப்பேரலை எப்போ தோன்றியது அதனுடைய காலம்லாம் வரையறுத்துட்டாங்க. இப்போ குமரி பூம்புகாருங்க பக்கத்தில் அகழ்வாய்வு செய்த அந்த கிரஹாம் ஹாங்காக் பண்ணது வந்து இது அந்த 11,500 ஆண்டுகளில் இந்த நகரம் அழிஞ்சிருக்குங்கிறார். சரி, இப்போ எனக்குரிய அந்த குமரி நாடு அழிந்த கால அளவில் வருது. இப்போ அவங்க வந்து அங்கே சங்கம் வளர்த்தாங்க, ரெண்டு சங்கம் இருந்தது, புலவர்கள் இருந்தாங்க, வியாழமாலை பரிபாடல் இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் எழுத்து இல்லாமல் அவங்க படைச்சிருக்க மாட்டாங்க. இதை முற்றிலும் கடலில் மூழ்கி போனதுனால நமக்கு அந்த எழுத்து வடிவம் கிடைக்கல. இப்போ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய குமரி கண்டத்தினுடைய அந்த எழுத்து வடிவம் எப்படி இருந்திருக்கும் என்று கிடைக்கக்கூடிய ஒரே சான்று எங்கே கிடைக்கிதுன்னா சிந்துவெளியில் தான் கிடைக்குது. சிந்துவெளியில் புலம்பெயர்றாங்க, அந்த வெள்ளத்தின் காலத்துக்கு பிறகு தான் அவங்க புலம்பெயர்றாங்க. அதுதான் பாவாணர் தொல் தமிழர் ஏற்றமா சொல்றாரு. இந்த சிந்துவெளியினுடைய காலம் கிமு 10,000 தொட்டு நிற்கிது. அவர்கள் வந்து சில குறியீடுகளை வச்சிருக்கிறாங்க, அது பானை வடிவிலையும் எழுத்து வடிவிலையும் இன்னும் கற்பதிவுகளையும் இருக்கு. இப்போ ஆய்வு செய்தவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, 12 உயிர் எழுத்துக்களும் 18 மெய் எழுத்துக்களும் இந்த செந்துவெளி எழுத்தில் இருக்குங்கிறாங்க. ஆக 30 நாம் இப்போ நம்ம வைத்திருக்கிற அதே நடைமுறை இருக்குங்கிறாங்க. இந்த செந்துவெளி எழுத்துக்கள் வந்து சுமேரிய எழுத்துக்கள், பாபிலோனிய எழுத்துக்கள், இன்னும் உலகத்தில் என்னென்ன மொழிகள்லாம் எழுத்துக்கள் அறியப்பட்டதோ எல்லா எழுத்துக்களையும் விட மூப்புடையது, பழமையானது. அதனால தான் அதை படிக்கிறதுக்கு திணறாங்க. சரி, இப்போது சுமேரிய மொழி எப்படி படித்தாங்கன்னா, பாபிலோனிய மொழியும் எபிரேய மொழி அந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டு அதை படித்தாங்க. இப்போ அந்த மாதிரி படிக்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணம் அதில் இல்லை, அதனால தான் அதை படிக்க திணறாங்க. இப்போ குமரி கண்டத்தினுடைய வரி வடிவம் எதுன்னா, சிந்து வழியில் கிடைத்த முதல் தகவல் அறிக்கை தகவல் பானை ஓடுகள் தான் நம்முடைய குமரிக்கண்ணனுடைய எழுத்துடையவங்க இருக்குன்றீங்க. அதான் இப்போ அதை வந்து விரிவுபடுத்தி காலப்போக்கில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சுமேரியருடைய நாகரிகத்தை எடுத்திங்கன்னா அந்த எழுத்துக்களுடைய வரி வடிவங்களெல்லாம் வந்து வகைப்படுத்தி இந்தந்த வரி வடிவங்கள் 4,000 கிமு 4,000 இது கிமு 3,500 வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சிந்து வழி எழுத்துக்களை வகைப்படுத்தக்கூடிய ஆய்வுகள் இன்னும் இல்லை. அது மாதிரி இப்போ கீழடியிலையும் கொடுமணல்லையும் ஆதிச்சநல்லூர்லேயும் இன்னும் இடங்கள்லாம் பானைகளில் ஆயிரக்கணக்கான வரி வடிவங்கள் இருக்கு. கொடுமணல் எடுத்த பானைகள்லாம் பார்த்தா கணக்கு இல்லை. இந்த கொடுமணல் ஆய்வில் வந்து இந்த பிராமி எழுத்துன்னு சொல்லக்கூடியதும் இருக்குது,
அதற்கு முற்பட்ட காலங்களில் எழுதப்பட்ட கோடுகள் இருக்கு, அதுவும் இருக்கு. இது எந்த காலம், இது எந்த காலம் என்று வகைப்படுத்துறதுக்கு முடியல. இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை இருக்க, இது வந்து தமிழர்களுக்கு எதிர்ப்பான ஒரு துறை. இவர்கள் தான் தமிழனுடைய வரலாறு கிமு 500 50 ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த 50 ஆண்டு கால ஆய்வுக்கு பிறகு தான் இப்போ 100 போனா போகுதுன்னு சேர்த்துக்கிட்டு கிமு 600 தமிழனுடைய வரலாறு கிமு 20-25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகுது. இப்போ கீழடியில் இவங்க எடுத்திருக்கிற ஆய்வு இருக்க, இதை யாருமே கருத்து சொல்லக்கூடாது. இப்போ இது வந்து ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் இல்லை, அது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ். இது தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சின்ன இடத்துல. இப்போது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நிப்பூர்னு ஒரு இடம் இன்னைக்கு ஈராக்கில் இருக்குது. அந்த அகழ்வாய்வை தோண்டும் போது ஒரு ஆசிரியரும் பள்ளி மாணவனும் பேசிக்கிட்ட மாதிரி ஒரு உரையாடல் அந்த களிமண் தட்டில் இருந்தது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. இந்த களிமண் தட்டை வந்து 1880 கண்டெடுத்தாங்க. இது ஒன்று மொட்டையாக நிற்கிது, இதுக்கு என்ன பொருள்னு கண்டுபிடிக்க முடியல. கொண்டு போய் துருக்கி இஸ்தான்புல் மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு 40 தொடர்ந்து அந்த பகுதியிலே 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் இந்த அளவில் தேடி கண்டெடுத்த அந்த களிமண் தட்டுகளை எல்லாம் சேர்த்து இதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணும்போது அந்த ஆசிரியரும் மாணவரும் பேசுகிற உரையாடலுக்கு தொடர்புடைய முற்கால களிமண் தட்டும் பிற்கால களிமண் தட்டும் கிடைக்கிது. இப்போ அதை ஒன்றிணைச்சு சுமேரிய நாகரிகத்தில் பள்ளிக்கூடம் எப்படி நடந்தது என்பதை முடிவு பண்ணியிருக்காங்க. இதை முடிவு பண்ணுறதுக்கு அவர்களுக்கு 50 ஆயிருக்கு. நீங்கள் ஒரு ஓடு சில்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு இது 2600 இதெல்லாம் வந்து இந்த சீப் பப்ளிசிட்டி. இதெல்லாம் கீழனுடைய காலத்தை கணிப்பதற்கு இன்னும் 10 ஆகும். தொடர்ந்து அவங்க ஆய்வுகள் பண்ணணும். ஸோ ப்ரீமெச்சூர் ஆய்வு பண்ண ஜான் மார்ஷல், டாக்டர் கன்னிங்ஹாம், மார்ஷல் போன்றவருடைய கருத்துக்கள்லாம் என்னென்னா, ஒரு ஆற்றங்கரையில் ஒரு அகழ்வாய்வு ஒரு நகரத்தை பார்க்குறீங்கன்னா அதை ஒரு 30 நிறுத்தக்கூடாதுங்கிறாங்க. இன்னும் கீழே போகணுங்கிறாங்க. ஏனென்றால் ஆற்றங்கரையில் உள்ள நாகரிகங்கள் ஆறு வந்து கரைபுரண்டு ஓடி வெள்ளத்தில் வரும்போது அது மண்மூடி போய் அதற்கு மேலே இன்னொரு நகரம் உருவாகும். இப்போ மொஹஞ்சதாராவில் 3 இருக்குது. அந்த 3வது லேயர் தான் இன்னைக்கு 10,000 அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது, அதுலேயும் வீடு கட்டியிருக்கான். அது அழிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே ஒரு லேயரில் வீடு கட்டியிருக்கான். அதுதான் கிமு 3000. இப்போ கீழடியில் நீங்கள் தோண்டி பார்க்குறீங்க, இதுக்கு கீழே இன்னும் நகரம் இருக்கான்னு தெரியல. அதனால் இப்போ கிடைக்கிற பொருளை வச்சுக்கிட்டு இதற்கு காலத்தெல்லாம் கணிக்கவே முடியாதுங்க. சரிங்க, அப்போ இந்த விஷயத்த நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக நீங்களே படத்தில் சொல்லியிருக்கீங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மாவை கூட சொல்லுவாங்க, தெற்கை வந்து கால் வச்சு படுக்காத. அதை ஒரு தெற்கு சார்ந்த ஒரு விஷயம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் குமரிக்கண்ட கோட்பாடை பற்றி பல இடங்கள் உரையாற்றிக்கிறத நம்ம பார்க்கும்போது இந்த தெற்கிலிருந்து தான் தமிழர்கள் மேலே போனாங்க. பாவன கூட சொல்கிறாரு, தொல் தமிழர் ஏற்றம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, தமிழர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, நம்முடைய முன்னோர்கள் தென்திசையில் தான் வாழ்ந்து இறந்து போயிட்டாங்க. என்னுடைய ஒரு கருத்து கூட, இந்த புரட்டாசி மாதத்தில் வருது இல்லை அந்த மகாலய அமாவாசை, அன்றைக்கு தான் அந்த ஆழிப்பேரலை உருவாகியிருக்குமோங்கிற ஒரு ஐயப்பாடு கூட எனக்கு உண்டு. இந்த மாலல் என்ற சொல்லு தான் மகாலயான்னு வருது சமஸ்கிருதத்தில். இப்போ தெற்கே இருந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மாண்டு போனதுனால அந்த தென் திசைக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த தென் என்ப சொல்லே தமிழில் இனிமைன்னு பொருள். இந்த தேன் என்ற சொல்லினுடைய தொடர்ச்சி வளர்ச்சி அது. அதனால தான் தமிழர்கள் வந்து தெற்கை கால நீட்டி படுக்கும்போது அது நம்முடைய முன்னோர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அவமரியாதைன்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க தெற்கை கால நீட்டி படுப்பதில்லை. இது தமிழருடைய மரபு. ஏன் இன்றைக்கு இருக்கவனை கேட்டால் அந்த மேக்கனட் அங்கேருந்து அங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுது, நீ புது விளக்கம் சொல்கிறான். இல்லை, அறிவியல் கருத்தே இல்லையா? அறிவியல் கருத்தே கிடையாதுங்க. அதில் தமிழர் பூமியோட சுழற்சி இருக்கு, அதனால வடக்க தலைவர் இப்ப இவன் சொல்றது
தமிழருடைய பண்பாடு நாகரிகம் அவர்கள் முன்னோர்களுக்கு செய்கின்ற ஒரு மரியாதை தான் தெக்க காலம் வச்சு படுக்கிறது இல்லை. வள்ளுவர் எழுதுகிறார தென்புலத்தார் வணக்கம்னு, புறநானூறு சொல்லுத ஆழிப்பேரலையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை தமிழர்கள் இழந்துட்டோம், தமிழருடைய மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு, தமிழ் பெற்றோர்களே நிறைய பிள்ளைகளை பெற்றெடுங்கள்னு புறநானூறு சொல்லுது. அதனால் வந்து இந்த முன்னோர்கள் வந்து தெற்க இருந்தாங்கங்கிற கருத்து வட இந்திய தமிழர்கள்ட்டையும் இருந்தது. அவர்கள் ஆரியர்கள் அங்கே வரும்போது நம்முடைய முன்னோர்கள்லாம் அங்கே இறந்து போனாங்கன்னு சொன்னோன்னு அவனும் என்ன சொல்கிறான், எங்களுடைய முன்னோர்களும் தெற்க தான் இருந்தாங்க, இவனுக்கும் தெற்குக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த பிதிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தெற்க இருந்தாங்க, அந்த பிதிர்களெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் அறிவாளிகள், அவர்கள் காக்கை உருவில் வருவாங்க, இவன் சிவப்பாக இருப்பான் வெள்ளையாக இருப்பான், அவன் முன்னோர் மட்டும் எப்படி கருப்பாக இருப்பான், அந்த கருப்பாக இருக்கிறவன் தான் காக்கையாக இருக்கிறான்னு சொல்கிறான். அந்த காக்கை என்று சொல்றது தமிழர்களை குறித்த சொல்லுதான் உருவ ஒரு உருவகாது. அதனால் அவங்க சொல்கிற பிதிர் வணக்கம், முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுறது, தர்ப்பணம் பண்ணுறது, இது எல்லாம் நம்முடைய மக்கள் பண்ணுறதை பார்த்து அவர்கள் ஏற்றுக்கொண்டது. சரி, இந்த தென்புலம் என்பதே தமிழனுக்கு அது ஒரு தெய்வத்தினுடைய இருப்பிடம். அது வேற என்ன இன்னும் எச்சங்கள் இருக்குது, என்ன மாதிரி சான்றுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க குமரிக்கண்டம் இருந்து அழிந்ததற்கானது? வீட்டுக்கு வெளியில் அந்த படிக்கல் எல்லாம் கட்டி தொங்க, ஆமாம், படிக்கல், தேங்காய், அதுக்கப்புறம் படிகாரம் வச்சுருப்பாங்க, கத்தாழை, ஆமாம், கற்றாழை இருக்கும், இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கிறது கண் திருஷ்டியை மறைக்கிறதுக்கு. திருஷ்டி வரக்கூடாதுன்னு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க, இதை பார்த்தா கண் திருஷ்டி வராதா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, கருத்துக்கள் சொல்கிறாங்க. இது வந்து அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆழிப்பேரலையை நினைவூட்டுகின்ற ஒரு அடையாளம் தான் அது. அதாவது குமரிக்கண்டத்தில் ஏற்பட்ட ஆழிப்பேரலை, ஆழிப்பேரலையை நினைவூட்டுகின்ற, தமிழர்களுக்கு நினைவூட்டு வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டிருக்காங்க, அதை பார்க்குறப்பெல்லாம் ஆழிப்பேரலையில் நம்முடைய முன்னோர்கள் செத்து போனாங்க, அழிஞ்சு போனாங்கன்னு அந்த வீட்டில் இருக்கவங்க நினைக்கணும். என்னென்ன மாதிரியான குறியீடுகள் அதை குறிக்கிறது? அந்த படிகாரம் என்பது உப்பு நீரை நன்னீராக மாற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. சரி, அந்த தேங்காய் என்பது ஆழிப்பேரலையில் தாய்மார்கள் பால் குறைவு ஏற்படும்போது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு மாற்றுப்பால் தேங்காய் பால் குழந்தைகளுக்கு. சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா கத்தாழையை சாப்பிட சொல்கிறான். கத்தாழை என்பதற்கு இன்னொரு பேர் சோத்து கத்தாழை. என்ன பேர்? கத்தாழை சாப்பிட்லாம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம தமிழர்கள், அதனால தான் அதுக்கு சோத்து கத்தாழைன்னு பேர். சோத்து கத்தாழை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆகையினால இதெல்லாம் வந்து தமிழர்கள் அந்த குமரிக்கண்டம் அழிந்து போனதனுடைய அடையாளத்தினுடைய எச்சங்கள் இதெல்லாம். இதை நம்ம ஆட்கள் வந்து அது இதை திருஷ்டிக்கு கட்டியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை ஓடு கூடு அதை செஞ்சு பெரிய வணிகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே குமரிக்கண்டம் அழிந்து போவதற்கான எச்சங்கள் உலகம் பூரா இருக்குது. இதெல்லாம் வந்து வெளிப்படையாக விரிவாக பேசணும்னா பல மணி நேரம் நம்ம பேசலாம். நிச்சயமாக ஐயா, இறுதியாக ஒரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்லும்போதே கூட சொல்லியிருந்தீங்க, நம்மள்கிட்டருந்து பல பேர் அதை பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை வந்து பாவனர் இடத்துல குறிப்பிடுறாரு, மூவேந்தர்கள்னு சொன்னோம் நம்ம, அவங்க மூன்று உலகமாக மாற்றிட்டாங்க, நம்மள்கிட்ட எல்லா இடத்துலையும் பறவை வாழ்ந்த பாணர்கள் இருந்தாங்க, இப்போ அவங்க அதை நாரதராக மாற்றிட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கேருந்து அவங்க பிரித்து தனியாக எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கானதுன்னு சொல்கிறத முழுமையாக இருக்கிறீங்களா? இங்கே பல விஷயம்னு இல்லைங்க, அங்கே இருக்கிற எல்லா விஷயமுமே நம்மளது தான். பாவாணர் பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறார்ல, பல விஷயங்கள் எல்லாமே நம்மளது. இப்போ மகாபாரதத்தை ஒரு சில பேர் இப்போ தற்கால ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் நடைபெற்ற போர் தாங்க மகாபாரதம்ங்கிறாங்க, அப்போ அதெல்லாம் கூட உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, மகாபாரதம் வட இந்தியாவில் நடந்ததற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கலங்க இப்போ வரைக்கும், இல்லை ஒன்றும் இல்லை. இந்த திரௌபதி அம்மன் வணக்கம் என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த மகாபாரத கதை இருக்கு பாருங்க, அது ஒரு சிறுகதை மாதிரி தொடங்கி உலகத்திலேயே பெரிய நாவலாக வந்துட்டுது அது. ஆமாம், கிபி 1750 ஆண்டுகள் வரையில் கூட அந்த மகாபாரத கதைகளை வந்து கிளைக்கதைகளாக இணைக்கிறாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏறக்குறைய 1500 ஆண்டுகள், 2000 ஆண்டுகளாக அந்த கதையை இணைச்சிக்கிட்டே வரான் ஒரு ஒரு நூற்றாண்டும். இப்படி இந்த கிளைக்கதைகள்லாம் இணையும் போது அந்தந்த நூற்றாண்டுகளில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதோ
அது எல்லாத்தையும் மகாபாரதத்தில் கொண்டு வந்து நினச்சிருக்காங்க. இப்போ ஆதிச்சநல்லூரில் நான் போய் பார்த்தப்போ அங்கே பாண்டவர் கோயில்னு ஒன்று இருக்குது ஆதிச்சநல்லூரில். அதில் வந்து வலது பக்கம் பார்த்திங்கன்னா 5 பாண்டவர்களுடைய கல்லறை இருக்குது, இடது பக்கம் துரியோதனாதிகள் கல்லறை இருக்குது. அங்கே அந்த குரு பூசாரி ஒருத்தரை சந்தித்து பேசினேன், அவர் அவங்களுக்கெல்லாம் வேறு வேறு பேர் சொல்கிறார். அந்த துரியோதனன், கர்ணன், தர்மர், பீமன் இதுக்கெல்லாம் வேறு வேறு பேர் சொல்லி இந்த பாண்டியருங்கிற பேரை இணைச்சி சொல்கிறார். இவங்களுடைய கல்லறைஞ்சது நாங்கள் பல 1000 ஆண்டுகளாக இதை பயப்பட்டு பார்த்துக்கிட்டு வரோம், நாங்கள் தான் அதை வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு குறைஞ்சது ஒரு 5000-6000 பேருடைய முதுமக்கள் தாழி இருக்கு. யாரும் உட்படுத்தல தமிழக அரசு ஆய்வுக்கு. இது இந்த கீழடியே ஒன்ன புடி என்ன புடின்னு வந்துகிட்டு இருக்கு. முதன் முதல் ஆய்வு செய்யப்பட வேண்டிய இடம் ஆதிச்சநல்லூர் தான். ஆதிச்சநல்லூரும் மதுரைக்கும் பக்கத்தில் உள்ள இடங்கள் தான் ஆய்வு பண்ணும். அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு தாழிகள் இங்கே செத்து போனவங்களை பதிச்சிருக்க இதை பற்றி என்ன அவங்களுக்கு கருத்துன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியலீங்கன்னார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இவ்வளவு ஒரு இடத்துல போய் நம்ம கல்லறையோ இல்லை சுடுகாடோ பார்க்கும்போது அந்த சுடுகாடு கல்லறை எந்த அளவுக்கு விரிவாக இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்க நகரம் அந்த அளவுக்கு பெரிய நகரம்னு நம்ம ஒரு என்ன படுக்க வரலாம் வரலாம். 20 கிலோமீட்டருக்கு ஒரு 5000-10000 பேர் தாழி அங்கே புதைச்சிருக்காங்கன்னா அவ்வளவு பெரிய நகரம் அங்கே இருந்ததா? அப்படி இருந்ததுன்னா அந்த நகரம் எங்கே போச்சு? இந்த கேள்விகள்லாம் எழுது. இப்போ நான் என்ன, இவர் பாண்டவர் இங்கே தான் இருந்தாங்கன்னு அவர் சொல்லும்போது ஏன் பாரத போர் அங்கே நடந்திருக்காது? மகாபாரத போர் தமிழ்நாட்டில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இவ்வளவு பேரையும் அங்கே புதைச்சிருக்காங்கன்னா அந்த போரில் செத்தவனா ஏன் இருக்கக்கூடாது? 5000-10000 பேர் புதைச்சிருக்காங்கன்னா அது ஏன் அவர்கள் போரில் இருந்தவர்களை பண்ணியிருக்கக்கூடாது? அதனால் வந்து இந்த திரௌபதிங்கிற பெண்ணை வந்து 5 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இவங்க தான் எழுதி வச்சுருக்காங்க. அது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய திரௌபதி என்பது அவருடைய குலதெய்வமாக இருக்கணும். அந்த 5 பேருக்கும் குலதெய்வமாக அது பண்ணுற குலதெய்வமாக அந்த பெண் இருக்கணும். ஒரு பெண் 5 பேரை மணந்த அந்த பண்பாட்டு தாக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. இது ஆரிய கற்பனை. இது இதெல்லாம் இப்போ தமிழருடைய சில நிகழ்வுகளில் அவங்களும் சில செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து புகுத்தினதுனால தான் இதை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பண்பாட்டு சீரழிவுங்க. அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மாரல் அசோசினேஷன் பேர். நீங்கள் இந்த சங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா கலவொழுக்கம் கற்பொழுக்கம்னு தான் இருக்குமே தவிர வேறு இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் காட்டுற மாதிரியோ ஊடகங்களில் எழுதுகிற மாதிரியோ பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தொலைக்காட்சியில் குறைஞ்சது ஒரு 5 செய்தியாவது இந்த மாதிரி பிறழ்ந்த காதல், முறையற்ற காதல் இதை பற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காமல் இல்லை, நடந்திருக்கு, சங்க காலத்திலையும் நடந்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ் புலவர்கள் இதையெல்லாம் அவர்கள் பதிவு பண்ணவே இல்லை. இதெல்லாம் சமுதாய சூழலை கெடுக்குங்கிறதுனால இந்த மாதிரி மக்களை திசை திருப்புகின்ற பாலியல் வன்முறைக்கு மாற்றுகின்ற எந்த நிகழ்வையும் அவங்க இலக்கியங்களில் படைக்கவே இல்லை. இதுதாங்க நம்முடைய இலக்கியத்திற்கும் ஆரிய இலக்கியத்திற்கும் உள்ள பெரிய வேறுபாடு. நீங்கள் ஆரிய இலக்கியங்கள்லாம் பாருங்கள், முறைகேடான பாலியல் தொடர்பு உறவு, மிருக புணர்ச்சி, இப்படி நிறைய செய்திகளை அவங்க கொடுத்துருங்க. நம்ம இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காங்க. அதனால்தான் இதை நாம் என்ன சொல்கிறோம், தமிழருடைய பண்பாட்டு சீரழிவுக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த மாதிரி கதைகளை எழுதி கொண்டுகிட்டு வந்து நம்ம மாரல் அசோசியேஷன் நடந்திருக்கு. நடந்திருக்கு, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதை எதிர்த்து தான் நாம் பேசணும். நிச்சயமாக. ஆனால் எதிர்காலத்தில் வந்து இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு நல்ல ஒரு உணர்வு வந்திருக்கு. படித்தவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி உருவாகணும்னு விரும்புகிறாங்க.
இங்கே உள்ள இளைஞர்களுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்குது. நிச்சயமா, நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு சுற்றி வந்தபோது கூட இந்த மாதிரி உணர்வுகளை நான் கேட்டு அதை நான் நேரில் அறிஞ்சிருக்கேன். அதனால் தமிழருக்கான தமிழ் மக்களுடைய உணர்வுகளை ஈடு செய்கின்ற வகையில் தமிழனுடைய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மிக விரைவில் மலரும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. கொஞ்சம் காலத்தாகும் போதும் முன்னாடி பின்னாடி ஆகலாம். இன்னுமே தமிழனுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவன் பிறக்க போகிறதில்லை. எங்கேயே பிறந்திருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கான். நம்ம இன்னும் அவனை அடையாளப்படுத்தலை, அவனை அடையாளம் காணலை. ஆகவே இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே 10 ஆண்டுகளுக்குள்ளே அந்த தலைவன் வந்து வெளியில் வருவான். அதனால் எதிர்காலத்தில் இந்த இனம் பழைய மரபுகளையும் பழைய பெருமைகளையும் பெருமைகளையும் நிச்சயமாக உறுதியாக பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கண்டிப்பாங்க, நிச்சயமாக உங்களுடைய பலவிதமான ஆய்வுகள் தொடர்ந்து நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் விளக்கம் அளித்தது ரொம்பவும் மகிழ்ச்சி அளிக்குது. கண்டிப்பாக ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் மிக்க ஒரு மகிழ்ச்சியாகவும் நான் நம்புகிறேன். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வில் மற்றும் ஒரு ஆளுமையோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.